அந்த நம்பர் இருக்கு. ஆமாம், என்னன்னா 1069 கேஸுக்கு ஆப்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா உலக அளவில் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளல. என்னென்னா சந்தேகப்படுறாங்க இது எப்படி முடியும்னு. முடியும், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது பிறவி நோய், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, குணப்படுத்த முடியாது நினைக்கிறாங்க. குணப்படுத்த முடியும் என்று காண்பிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு கேஸுமே நான் ரெக்கார்ட் பண்ணுகிறேன் என்று கூறிக்கொள்கின்றேன். இது என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுங்க? இது 29 வருடம் ஆச்சுது. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நான் இதை முழு நேரமாக இந்த பியூர் ஃபோனியாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி சார். வணக்கம். காது மூக்கு தொண்டை மருத்துவராகிய நான் டாக்டர் குமரேசன், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஒரு புதிய ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பீபர்ஃபோனியா என்பது கீச்சிக்குரல், ஆண்களுக்கு ஏற்படும் பெண்மை கலந்த குரல், பெண் குரல். இது பொதுவாக 16 வயதில் குரல் உடையாததால் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி மாணவர்கள் இளைஞர்களை இந்த குரல் பாதிப்பு கஷ்டப்படுத்துகிறது. என்ன காரணம் என்றால் குரல் உடையாமல் இருப்பதால் அவர்களிடம் பெண்மை கலந்த குரல் ஏற்படுகிறது. இவ்வாறாக நாங்கள் எங்கள் ஆய்வு மூலம் கண்டுபிடித்த சிகிச்சை மூலம் எந்த அறுவை சிகிச்சையும் மருந்தும் இல்லாமல் இந்த நோயை நாங்கள் சரி செய்கின்றோம். இந்த பீபர்ஃபோனியாவை இதுவரையில் 1069 நோயாளிகளை 22 பிப்ரவரி 2023 வரை நாங்கள் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றும் 4 நோயாளிகள் எங்களிடம் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு மூலம் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் கீச்சுக்குரல் எளிமையாக இலகுவாக அவுட்பேஷன் மூலமாக 5 நாளில் சரி செய்ய முடியும். இது நோயல்ல, குரல் உடையாமல் இருப்பது தான் இதற்கு காரணம். ஆனால் இந்த உலகமோ அவங்க பேரண்ட்ஸோ இதை ஒரு பெரிய நோயாக கருதுவது கிடையாது. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த குரல் பழக்கப்பட்டிருக்கும், ஆகவே இது ஒரு தொந்தரவு இல்லை என்று நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவம் பற்றி இன்னும் விழிப்புணர்வு இல்லாததால் இது ஒரு பிறவி குறைபாடு, இது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நாங்கள் பயிற்சி மூலமாகவே 5 நாளில் சரி செய்து விடுகிறோம் என்பது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மருத்துவ உலகத்திற்கு. நாங்கள் செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த ஊடகத்தின் மூலம். பீபர்ஃபோனியா ஒரு நோயல்ல, குரல் உடையாமல் இருப்பதுதான். இதை தமிழில் மகரக்கட்டு என்று கூறுவோம், குரல் உடையவில்லை என்றால். ஆகவே இந்த குரலை உடைய வைத்து ஆண் குரலை நாம் உருவாக்குகின்றோம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஆனால் 5 நாள் பயிற்சி தேவை, அப்பொழுதுதான் அது பழக்கப்படுத்திவிடும். ஆகவே இந்த கீச்சுக்குரலால் மன பாதிப்பு உள்ளவர்கள், ஏனென்றால் அவர்களை பெண்மை கலந்திருக்குமோ என்று சொசைட்டியும் பேரண்ட்ஸும் டாக்டர்ஸும் ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமை இல்லை, எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் மருத்துவர் டாக்டர் எம் குமரேசன், இஎன்டி சர்ஜன், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் இஎன்டி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். எனது செல் நம்பர் 9841055774. இந்த ஆய்வை என் மருத்துவமனை சிவா இஎன்டி ஹாஸ்பிட்டல், 159 லாயஸ் ரோடு, ராயப்பேட்டை, சென்னையில் அமைத்து இது 29 வருடங்களாக இதுவரையில் 1069 கேஸ்களை சரி செய்திருக்கின்றேன். இதை உங்களிடம் எடுத்து கூறியது நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இது வந்து மேனுவல் ட்ரீட்மெண்ட் தானா? இதுக்கு ஏதாவது மருந்துகள் கொடுக்குறீங்களா? இதுக்கு மருந்து கிடையாது, சர்ஜரி கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு டெக்னிக் கடவுள் அதை கொடுத்திருக்கிறார். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி 6வது ரத்து அங்குச நிலையும் பேரார் நடத்தி பேச்சுரை அறுத்தாயே.
இடைவெளிக்கலையின் எழுத்துறவித்து கடையின் சுருமனை கபாலமும் காட்டியும் ஒன்று மண்டலத்தின் முட்டிய தோணியின் நான்கு பாம்பின் நாவில் உணர்த்தி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. என்னையா இவர் எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் படித்தவர் சித்த மருத்துவம் சொல்கிறார் இல்லை இவே இல்லை. நமது தமிழ் இலக்கியத்தில் இதற்கான மருத்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் இதை இந்த நோயை முதலில் கூறியவதே 10 நூற்றாண்டில் ஔவையார். என்ன சொன்னார்? அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது, மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது. ஸோ தமிழ் மருத்துவத்தில் இதற்கான மருத்துவம் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஆய்வு செய்து இது அண்ணாக்கில் எப்படி இந்த ஆண்குரல் உருவாகிறது என்பதை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். வெகு விரைவில் இதற்கான காரணத்தை நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். கீச்சுக்குரல் ஒரு நோய் அல்லன்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களை அணுகலாம்? அணுகிறது ஒன்றும் இல்லை சார், ஒரு டெஸ்ட்டும் தேவையில்லை. அவன் பேச மாட்டான், பேசினாலும் கீச்சுக்குரல் இருக்கும், அவனை எட்டி பார்ப்பாங்க. ஏ பொண்ணு பொன் குரல் பொன் பேசுகிற மாதிரி பேசுகிறானே, ஏதாவது பெண் ஒரு பிறப்பான்னு எவனும் முறைச்சி முறைச்சி பார்ப்பாங்க. அவன் வெக்கப்பட்டு ஓடிடுவான், இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, நன்றி ஐயா, வணக்கம், வாழ்த்துக்கள்.